கூடலிங்கம் அண்ணே, காளியாத்தா தங்கச்சி, இருளப்பன் தம்பி, இவங்க மூணு பேருக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அப்போ கூடலிங்கம் வந்து முதல் அவர் வந்து முதல் அண்ணே, இரண்டாவது தம்பி எர்ச்சீஸ்வரன் இருளப்ப சாமி, மூணாவது காளியாத்தா. இவங்க மூணு பேர்த்துக்கு என்ன வரலாறுன்னு கேட்டால், மொதல் கூடலிங்கத்துக்கிட்ட அங்கே ஒரு விவசாயி பால் கொண்டு போயிருக்காரு. அப்போ அவர் கொண்டுட்டு போகும்போது ஒரு கட்டை இருந்து டெய்லி தட்டி தட்டி விட்டுருக்கு. தட்டும்போது அவர் முத நாள் போகும்போது அந்த பாலை கொட்டிட்டாரு, மறுநாளும் அதே மாதிரியே கொட்டிட்டாரு. அப்போ காலில் வேற இரடி ரத்தம் வந்துருச்சு. அப்போ வரும்போது என்ன சொல்லியிருக்காரு, என்ன நமக்கு இதே இடத்துல டெய்லி அஞ்சு மணிக்கு பால் கொண்டு போகும்போது நம்மளை தட்டி தட்டி விட்டு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி போய் மறுபடியும் அவங்க வீட்டில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரி ஏதோ யதார்த்தமாக தட்டிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி இதே மாதிரி மூணாவது நாள் அவருடைய புத்தியை யோசிச்சுட்டார். ஒரு இடத்துல மூணு தேர ஒரு மனிதனுக்கு நமக்கு ரத்த கரை காட்டுறாருன்னா இது என்னென்னு பார்க்கணுட்டு பக்கத்தில் உள்ளவர்கிட்ட போய் ஒரு நம்பட்டியை வாங்கிட்டு வந்திருக்காரு, அந்த எம் புதுப்பட்டியில். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வந்தது வேகமாக நம்மளை தட்டி விட்டுருச்சேன்னு வெட்டிட்டார் ஆழமாக. வெட்டும்போது ரத்தம் பீறி அடிச்சிருச்சு. அதான் வெட்ட வெட்ட விருது பெற்ற ரத்தம் சொட்ட சொட்ட கூடலிங்க சுவாமின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே போய் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி மூணு நாள் ஆயிடுச்சு, நம்பட்டியை பட்டு வெட்டுனே ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டாரு. அங்கே உள்ள மக்கள்லாம் செட்டியார் எல்லா இனத்தாரும் வந்து சேர்ந்து அந்த இதை ஒரு கூடை எடுத்து போட்டு கூடுவோம் கூட மூடி போட்டுருவோம்னு சொன்ன உடனே தான் அங்கே உள்ள ஓட்டு அந்த காலத்தில் சாணி ஆடு மாட்டு கழுற கூடை இருந்துச்சு. அந்த கூடையை கொண்டாந்து மூடி போட்டுட்டு, நான் வந்து இந்த இடத்துலே தாண்டா குடியிருப்பேன், இதுக்கு என்னை கோபுரமாக்குறதுக்கு ஒருத்தன் பிறந்து வருவேண்டா, என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வருவேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அந்த அத்தனை சனமும் சேர்ந்து வந்து அவரை கூடையை போட்டு மூடி வச்சுட்டு போயிட்டாங்க. திருப்பி தான் மறுபடி கட்டடமாகி பேர் போய் நிற்கிறாரு இன்றைக்கி கூடமுட ஐயனார் சுவாமின்னு சொல்லி அங்கே உற்சகத்தில் எம் புதுப்பட்டியில் சிவகாசி ரோட்டு மேலே நிற்கிறாரு. அதே போல் இருளப்ப சுவாமிக்கு ஒரு வரலாறு உண்டு, அவருடைய தங்கைக்கும் ஒரு வரலாறு உண்டு. தங்கை என்ன சொன்னாள், தன்னுடைய தங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தன் தங்க கண்களை இன்றைக்கி எப்படி எல்லார் வண்டியிலையும் தங்கச்சியை கூட்டி கொண்டாந்து அந்த பாரம்பரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தங்கச்சி தனியாக விட்டுட்டு வரக்கூடாதுன்றதுனால தான் அந்த வீரமுடைய வீரமகளிக்கு அவளுக்கு கொஞ்சம் வாரிசுதார் தான். ஏன்டா அவள் வாக்கப்பட்ட பெண்ணு, இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசுதார். அவங்க இன்றைக்கி அவங்க வண்டியில் வந்து வாரிசுகள் கிடையாது, அந்த பெண் வாரிசுக்காரவங்க தான் அங்கே வண்டி ஊட்டி போய்கிட்டு இருக்காங்க, அவங்க மயன் வாரிசுக்காரவங்க கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வீரமுடைய வீரமகளிக்கு என் தங்கச்சி கண்கலங்கி நிற்கக்கூடாது, என்னுடைய தலைமாட்டுக்கிட்டே நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி இருளப்ப சுவாமி சொல்லியிருக்காரு. அண்ணனும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து தன் தங்கச்சியை தன் தலைமாட்டுக்கிட்டே வச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து பொறுமையோட கடாவட்டி எல்லா சந்தானத்தோடு வந்து எனக்கு சகல சௌபாகியத்தோடு நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக வந்து இந்த பூசையை நடத்தணும்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டார் கூடலிங்கம். அப்போ அவருக்கு ஒரு காணிக்கை செய்கிறாங்க, இதுதான் அதில் உள்ள அர்த்தம் இருந்திருக்கு. அந்த காலம் எங்கள் பாட்டியம்மார் சொன்னது, ஏன்னா எனக்கு பெரிய கோயிலையும் பூர்வீகம் உண்டு, என் தாத்தன் பாட்டின் கோயில், அதனால் எனக்கு எல்லா பூர்வீகம் எங்கள் பாட்டி சொன்னதுனால எனக்கு தெரியும். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த காணிக்கை எதுக்கு விட்டு கொடுக்குறாரு, இவங்க ரெண்டு பேரும் கடாவட்ட தட்டிக்கு இந்த காலத்தில் அண்ணன் தம்பி பொறுமையாக இருக்குமா, ஒருத்தர் சாப்பிட்டா ஒருத்தர் சும்மா இருப்போமா, ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு வர தட்டிக்கு ஒருத்தர் பொறுமையாக இருக்காருன்னா அதுக்கு ஒரு வரலாறு உள்ளே அமுங்கி கிடக்கு. எனக்கு பிறக்கு ஒவ்வொரு குழந்தைகளுடைய முடியையும் தலைமுடியையும் என் அண்ணன் எங்களுக்கு பூசையை விட்டு கொடுத்ததுனால என் ஆலயத்தில் போடக்கூடாது, என்னுடைய அன்னை ஆலயத்துக்கு தான் அந்த முடி போகணும்னு சொல்லி உச்சரித்தார் இருளப்பன். இன்றைக்கி அதனால தான் ஏன் இங்கே இருந்தால் இருக்கிற பஸ்ஸில் வந்து முடியை அடிச்சு விட்டு போகமாட்டோமா, இன்றைக்கி எங்களுக்காக காத்திருந்த எங்கள் அண்ணனுக்கு என் பிள்ளைகளுடைய முடி அப்புறம் அங்கே கொடுத்துட்டு அப்புறமா வாங்கடாஞ்சாலும் இன்றைக்கு வரைக்கும் பிறந்தால் கூட மூணு மாத்த பிள்ளையாக இருந்தாலும் இங்கே வலிக்கக்கூடாது, அங்கே வலிச்சு தான் இங்கே முடி கொடுக்கணும்னு சொல்லி அப்பேற்பட்ட நிச்சலமான தெய்வங்க அந்த எர்ச்சீஸ்வர பொண்ணூரில் அந்த ஐயனார் அந்த வட்டப்பட்டுக்காரன் வலது கொண்டக்காரன் வாஞ்சையுள்ள பொண்ணூரில் சாஞ்ச கொண்டக்காரன் சக்தி உள்ள பொண்ணூரில் கோண கொண்டக்காரன் குணமுடைய பொண்ணூர்லவே, அதனால் அவருடைய பாரம்பரியங்க இத்தனை இதுவும் அடங்கி இருக்கு. சும்மா ஒன்றுக்கு டா வெட்டி போகலை இங்கே அண்ணனுக்கு, ஏன் நான் வெட்டுறேன் நீ வெட்டுறேன் சேர்ந்து வெட்டலை, நீங்கள் வெட்டலை நானும் வெட்டுறேன்னு முத்தலத்தார் வந்து எனக்கு அண்ணனும் தங்கச்சியமாக வந்து உங்களுக்கு நான் பொறுமையாக காத்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொறுமை காத்ததுனால இந்த தம்பி முடியை கொடுத்துட்டு வர்றாங்க. இன்ன வரைக்கும் முடி கொடுக்குறாங்க, காளியாத்தா முடி அங்கே கொடுக்கறதில்ல. அவள் வாக்கப்பட்டு போனவன், வித்த மாடுக்கு விலையில்லை, விருந்தாளிக்கு தான் அவளுக்கு சொந்தம். அப்படி இருப்பதனால தன்னுடைய தம்பி என் அண்ணன் இவ்வளோ பொறுமையாக இருந்தவருக்கு பொறுமைசாலிக்கு நாங்கள் இங்கே இருக்கிற முடியப்புறம் என் வாரிசு முடியப்புறம் அங்கே விடுங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பொறுமை ஒவ்வொரு வீட்டில் இருக்கா இன்றைக்கி இல்லை, ஏன் அவரிடத்துல இன்னமும் அடரும்பு கொலையாமல் இருக்கேங்க, யாராவது உறுத்துறது என்னுடைய வாரிசு முடிய நான் இங்கே போடுறேன் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கட்டும், அப்புறம் தெரியும் அதனுடைய அருமை பெருமை எல்லாம். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு அருமை இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பெருமை இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒரு தர்மம் இருக்குது, ஒவ்வொன்றிலையும் ஒரு நீதி இருக்குது. அதுபடி தான் நம்ம அடிபணிஞ்சு அந்த ஆளடியான அடிபணிஞ்சு கூடலிங்கத்தை அடிபணிஞ்சு வீரமுடைய வீரமாகாளியை அடிபணிஞ்சு நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி மனங்குளூர வேண்டி நம்ம பெருந்தன்மையோடு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் வாழையடி வாழையாக வம்சந்தலையணும், வாரிசுகள் பெருகணும், வண்டி பெருகணும், சந்தானம் பெருகணும், விருட்சகமாக வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் நூறாண்டு காலமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் இந்த வெயிலையும் இந்த வேனல்லையும் இந்த வெக்கையிலையும் நாம் இப்படியெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவரை தொண்டு தொழுதோருக்கு நப்பை மின்னத்திக்கால பின்ன வச்சு பின்னத்திக்கால முன்ன வச்சு
அடிச்சது அடிச்சதுதான்டா அறுப்பு கோட்டையில் என்று சொல்கிறவன். அப்போ ஒருத்தனால் மட்டும்தான் வாதர்ந்து பேச முடியும், மற்றவர்கள்லாம் மௌனமாக தான் இருப்பாங்க. ஆனால் நான் அப்போ பொறுமைசாலி இல்லை, அவர் தான் பொறுமைசாலி. நான் அப்பன்ட்டு பொறுமை கிடையாது. அடிச்சா அடிச்சா தாண்டா, தப்பு செஞ்சா தண்டனை தாண்டான்னு சொல்கிற ஒரே தெய்வம் எர்ச்சீஸ்வர பொண்ணூரில் என் அப்பே. அந்த ஆறுக்காரன் கம்மாக்கரையில் எர்ச்சீஸ்வர் ஐயனார் பூங்கொடியா பொற்கொடியா சகல சௌபாகியத்தோடு வந்த மக்கள் எல்லாரையும் முள்ளு முறியாமல் முடிச்சவரமாக அட்டஞ்சொலிக்காமல் அசக்காத்து வீசாமல் அவருடைய ஆசீர்வாதத்திலையும் அவருடைய பணிவிலையும் அவருடைய பெருந்தன்மையாலையும் நம்மளும் பெருந்தன்மையோடு போய் நல்லபடியாக எல்லா மக்களும் சீரும் சிறப்புமாக வர வேணும்னு நன்றி சொல்லிக்கிறேன். நம்முடைய மூதாதையர்கள் இந்த கோயிலுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் பெரிய கதை. ஏறக்குறைய 100-200 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய மூதாதையர்கள் இங்கிருந்து இந்த பகுதியில் வாழ்ந்தவங்க. வாழ்ந்து இருந்தப்போ ஒரு மனக்கசப்பில் இந்த ஊரை விட்டுட்டு திருப்பி போய் கிழக்கு ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூர் கமுதி அந்த ஏரியாவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. செட்டில் ஆகின மக்கள் மறக்காமல் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த கோயிலில் நடந்து வந்திருக்காங்க. நடந்து வந்து இங்கே வந்து எல்லோரும் கூட்டாக வந்து இது வந்து இங்கே இப்போ எப்படி நம்ம சாமி கும்பிட்றோமோ இது மாதிரி அவங்களும் கும்பிட்டுருக்காங்க. கும்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இருந்து மொத்தமாக கடாய் வெட்டி எல்லாம் ஒரு இடத்துல போய் இங்கேருந்து ஒரு 5 மைல் அல்லது 10 மைலுக்கு அப்பால் போய் கூட்டாக ஒரே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு பழையபடிக்கும் இப்படியே இங்கேருந்து இப்போ எப்படி நம்ம 15 நாள் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி 3 கோயிலுக்காரங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. சின்ன கோயில், பெரிய கோயில், காளியம்மா கோயில், 3 கோயிலும் சேர்ந்து வந்து 3 பேரும் பிரிவாத்தில் பிரிஞ்சு இங்கே நம்ம சின்ன கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம், பெரிய கோயிலுக்கு நம்முடைய தாய் பிள்ளைகள் போயிருக்காங்க, காளியம்மாவிலுக்கு போயிருக்காங்க. இப்படி பிரிஞ்சு போய் ஆனால் திருப்பி வந்து இந்த இங்கே பெரும்பூசை நடத்திட்டு ராய் வெட்டிட்டு திருப்பி நம்ம போய் அவங்களோட சேர்ந்து அவங்க ராய் வெட்டி சாப்பிட்ட பிறவிட்டு அவங்க நம்ம தாய் பிள்ளைகள் நமக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, கறி கொடுக்குறாங்க, கறி கொடுக்குறாங்க. நம்ம இங்கே இருக்கிற பிள்ளைங்க அங்கே சம்மந்தமாக இருக்குது, அங்கே இருக்கிற பிள்ளைய இங்கே சம்மந்தம் பண்ணியிருக்கோம். ஆக நமக்குள்ளே எந்த விதமான பிரிவினையே கிடையாது. ஒரே இதாக இருந்து காளியம்மா கோயில் 3 கோயிலும் சேர்ந்து இப்படியே திருப்பி எப்படி வந்தோமோ அதே மாதிரி போயிருக்கோம். இந்த கோயிலில் பெரிய விசேஷம் என்னென்னா, முதல்ல ரொம்ப ஏழைகளாக இருந்திருக்காங்க, வறுமையிலும் ஏழ்மையிலும் இருந்திருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் கமுதி அபிராமம் முதுகுளத்தூர் போனவுடனே அங்கே இருக்கிற முஸ்லீம் மக்களோடு சேர்ந்து நம்ம மக்களும் பர்மா, சிங்கப்பூர், மலேசியா, சிலோன்லாம் போய் பெரிய பெரிய முதலாளிகளாக வந்துட்டாங்க. எதுக்கு இந்த மாட்டு வண்டியை கட்டணும்னா,
ட்ரெடிஷனை கீப்பப் பண்ணணும், நம்முடைய ட்ரெடிஷனை விட்டுறக்கூடாது, இந்த ட்ரெடிஷனை வந்து இருக்கணும். Thank you.